அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். இன்றைக்கி நான் பார்த்த பெண் வந்து சில விஷயங்களுக்காக எங்கிட்ட கண்ணீர் சிந்தினாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சில விஷயங்கள் சொன்ன தைரியமாக இருங்க. அண்டு அவங்களுக்கு வந்து சொன்ன விஷயம் எல்லாருக்கும் பொருந்துமாதிரி எனக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையும் கணவரை வெளிநாட்டில் தனியாக வந்து வேலை பார்க்க அனுமதிக்காதீர்கள். அவங்க பாவம், வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருமே. ஏதோ முதல் முறை ஃப்ளைட்டில் போனால் விமானன்றது பெரிய விஷயமா இருக்கலாம், ஏர் ஹோஸ்டஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். பார்க்குறது ஐயோ, அவங்களாம் நம்ம படத்தில் தானே பார்த்துருப்போம். அப்போ துபாய் போய் இறங்குறோம், ஏர்போர்ட் பிரமாதமாக இருக்கும், கக்கூஸ் நீட்டாக இருக்கும், எங்கேயும் குப்பை இருக்காது, எச்சை துப்ப மாட்டாங்க, பான் பராக் இருக்காது, எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் போய் பார்க்குற, வேலை பார்க்குற இடம் நம்ம ஊர் சிவகங்கையோ நம்ம ஊர் ராமநாடோட பட்டிக்காடாக இருக்கும். அதுவே எவ்வளோ பரவாயில்ல. அங்கே பார்க்கத்தா ஒரு நாலு பேர், என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்க, என்ன மருமை எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறதாக நாலு பேர் இருப்போம். அந்த ஊரில் ஒரு பேர் இருக்க மாட்டான், லாங்குவேஜ் புரியாது, வெயில், அது சிங்கப்பூர் மலேசியா எதாக இருந்தாலும் வெயில், ஒரு கண்டெய்னரில் ஏசியை போட்டு, இல்லைன்னா ஒரு பத்து, ஒரு மூணு பேர் தங்குற இடத்துல பத்து பேர் சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பணத்தை அமுச்சு இந்த குழந்தைகளும் மனைவியும் அடுத்த கட்டம் நகர்த்திட்டே இருக்கும்போது அந்த பணம் யாரையாவது யாரால் அது ஏமாற்றப்படும், எவ்வளாவது கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான், இல்லைனா வேறு யாரோ நாலஞ்சு பேருக்கு வந்து கல்யாணத்துக்கு கமிட்மெண்ட் இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கணவர் வெளிநாட்டிலே இருக்க மாதிரியும் பொண்டாட்டி பிள்ளைங்க இங்கே இருக்க மாதிரியும் ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது அவர் நாளைக்கு ஜெயிச்சு வரும்போது எல்லாத்தையும் அடைச்சி, கடன்லாம் அடைச்சி இங்கே வந்து செட்டிலானு வரும்போது ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். அது வேண்டாம். எந்த சூழ்நிலையும் உங்கள் கணவரை வெளிநாடு அனுப்பாதீங்க. அப்படி போகிறாருன்னா நீங்களும் போகிற மாதிரி இருந்தால் ஓகே. எந்த கடன் கஷ்டங்கள் இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு அங்கே போய் சம்பாதிக்கிறதுக்கு புத்திசாலித்தனமாக தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து அதை விட 100 மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்கான அவென்யூஸ் இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் என்னுடைய சிந்தனைகள், அவ்வளோதான். இப்போ இதோடய அடிப்படை விஷயம் நம்ம பார்க்கும்போது எல்லா பெண்களுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் சுடிதாரோ சாரியோ, இந்த நைட்டின்றது நைட் வச்சுங்க. பிற நேரங்களில் இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் நைட்டி போட்டுங்க, டசன்ட் மேட்டர், உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போடுறீங்கன்றது. ஆனால் உங்களுக்கு வந்து ஜெயிக்கிற மனப்பான்மையை எப்பொழுதுமே வந்து உங்களோட ட்ரெஸ் மூலமாக தான் அது வந்து அந்த மனப்பான்மை வரும். ஸோ அதை நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பெண்கள் இந்த க்ளோஸ் நெக்கு ஜாக்கெட் போடாதீங்க. அது வந்து உங்கள் மேலே விவரம் தெரிஞ்சவங்கள அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயம். இந்த பெண்களை அந்த பெண்ணை நம்பக்கூடாதுன்ற ஒரு கருத்து அது கொண்டு வந்து கொடுத்துரும். நாம் நம்பத்தகுந்த ஆள், நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள்ன்ற ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இப்போ இன்றைக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாப்பேன் நான் வந்து வரவங்களாம் 60 வயசு 40 வயசுலாம் பைப்பிங் வச்சு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு இன்றைக்கி தங்களை லயித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்போ ஆண்கள் தான் அப்படி இருக்குன்னா பெண்கள் அப்படி இருக்காங்க. அப்போ 60 வயசு பெண்ணே அப்படி, 62 63 வயசு பெண்ணே அப்படி இருக்கும்போது 30 வயசு 35 வயசு பெண்கள்லாம் எப்படி இருக்கணும்? அப்போ ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸு உங்களை நீங்கள் வந்து வாக்கிங் போகிறீங்க, யோகா பண்ணுறீங்க, தியானம் நான் சொல்லலை, யோகா பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ரொம்ப வெயிட்லாம் இருக்குன்னா கவுனி அரிசி சாப்பிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கலாம். எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஜிம்முக்கெலாம் போகணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஒன்றும் கத்தி சண்டைக்கோ வால் சண்டைக்கோ போகல. நடைப்பயிற்சியும் யோகாவும் பெண்களுக்கு சால சிறந்தது. வாய்ப்பு இருக்கவங்க வேதாத்திரி மகிழ்ச்சியில் காயக்கல்ப பயிற்சி எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த பெண்ணை என்ன பேசினேன், நான் என்ன சொன்னன்றதுலாம் விஷயம் இல்லை. அவங்களுக்கு சொன்ன கண்டென்ட்டு தான் அவங்களுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் சீர்தூக்கி இதை நீங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பெண்கள் பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு நான் உறுதி தரேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணிமருக்கு என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.